எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டோட்டல் கான்ட்ராக்டில் ஒரு ரேட்டு பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த ரேட்டு எடுத்துகிட்டு இன்னென்ன விலையெல்லாம் வரும் வராது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த எதை பேஸ் பண்ணி ரேட்டு எடுக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி இந்தந்த விலையெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்கு பற்றி தான் இந்த வீடியோ, ஒரு சின்ன விழிப்புணர்வு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லக்கூடியது எல்லாமே நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங், நம்ம சராசரியாக கட்டக்கூடிய வீடு, அதுதான் வந்து நான் பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் கான்ட்ராக்டில் இந்த வேலைகள் வரும் வராது அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இன்றைக்கி 2000 ரூபாய் வந்து ஒரு சதுரடி வந்து ஆவரேஜாக போய்கிட்டுருக்கு. இது 200 கூடலாம், 200 குறையலாம், அது வேறு விஷயம். அப்படி என்னென்ன வேலைகள்லாம் இதில் வராது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டேட்டா. 5 விஷயத்தை நினைவில் வச்சுக்குவோம். முதல் விஷயத்தில் சிவிலுடைய ஸ்ட்ரக்சரல் விஷயம், 2வது எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் விஷயம், 3வது மரவேலைகள் கார்பன்டர் வேலை, 4வது பெயிண்டிங் வேலை, 5வது எலிவிஷன் அல்லது அலங்கார வேலைகள். இதுதான் நம்ம நினைவில் வச்சுக்கணும். முதல் விஷயம், சிவில் ஒர்க்கில் நார்மலாக வந்து பில்லர் குழி வெட்டுறேன், சைட் பீம் போடுறேன், பேஸ்மெண்ட்டோட ஹைட் வந்து 3 அடி போடுறேன், 7 அடி லிண்டல் போடுறேன், லிண்டலில் பீம் போடுறேன் அல்லது பெல்ட்டு போடுறேன், ரூஃபில் வந்து 10 அடி போடுறேன் அப்படிங்கிற அல்லது ரூஃபில் பீமும் சேர்த்து போடுறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசியிருப்பாங்க. இதை ரேட் பேஸ் பண்ணி தான் அவங்களும் சதுரடிக்கு 2000 அப்படிங்கிறது, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், சதுரடிக்கு 2000 அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த பேஸ்மெண்டோடைய ஹைட்டு முதல் நினைவில் கொள்வது என்னென்னா, இந்த பேஸ்மெண்டோடைய ஹைட்டு 3 அடிக்கு உங்கள்கிட்ட ரேட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு ரோட்டிலுக்கு மட்டத்துலேருந்து 3 அடி இருந்தால் அந்த வீடு வந்து போதுமானது. இப்போ ரோடுக்கு விட நம்ம வீடு பள்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம 3 அடி போட மாட்டோம், 3 அடிக்கு மேலே போட போகிறோம். அப்போ 3 அடிக்கு மேலே போடும்போது அந்த என்ன விகிதத்துக்கு 1 அடியோ 2 அடியோ நம்ம எக்ஸ்ட்ரா போட போகிறோமோ அதை வந்து அடிஷ்னலாக வாங்குவாங்க, அது வந்து இந்த ரேட்டில் அடங்காது. இப்போது நம்மளுடைய மண் வந்து களிமண் தரையாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் அல்லது இன்னும் டெக்னிக்கலாக சேர்ந்து ஒரு டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. அப்போ வந்து அது இந்த ஃபவுண்டேஷனுக்கு என்ன செலவாகுதோ அதுக்கேற்றாப்புல வந்து அங்கே ரேட்டு வந்து மாறுபடும். 7 அடி உயர வரைக்கும் லிண்டல் போடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 7 அடிக்கு மேலே அந்த முகப்பு நிலை வந்து எனக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த 7 அடிக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த 8 அடிக்கு நிலை செய்ய போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதுக்கு உண்டான வேலைகள் வந்து சார்ஜஸ் வாங்குவாங்க, அதுவும் ரேட்டில் இந்த இதில் வராது. அடுத்தது இந்த ரூஃபோட உயரம் 10 அடிங்கிறது எல்லாத்துக்கும் போதுமானது. இந்த 10 அடிக்கு மேலே 11 அடிக்கு எனக்கு வேணும், நான் ஒரு பால்ஸ்லிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது 11 அடிக்கோ 12 அடிக்கோ நம்ம கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த 10 அடி வரைக்கும் தான் உங்கள்ட்ட ரேட்டு ஒர்க் அவுட் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த 11 அடிக்கு 12 அடிக்கு உண்டான சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. யானைடுகளில் பொறுத்த வரைக்கும் ரூஃபோடைய டைல்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து போடுவேன்னு சொல்லியிருப்பாங்க, சிலர் போட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி அவங்க போடுவேன் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுடைய ஒப்பந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் புரியும். இப்போ ரேட் வந்து பேசிக்காக எடுத்திருக்காங்க, எல்லோரும் போட எடுத்திருக்காங்க அப்படின்னா போட்டு கொடுப்பாங்க, இல்லை அவங்கள விட கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா போட மாட்டாங்க. கைப்பிடி சவர் வந்து 2.5 அடி அல்லது 2.75 அடி கட்ட போகிறேன் அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 2.75 அடிக்கு மேலே கட்ட போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்பீங்க, எனக்கு வந்து ஒரு 4 அடிக்கு கட்டி கொடுத்துருங்க, குழந்தையெல்லாம் கீழே விழுந்துடும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக சார்ஜஸ் வாங்குவேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் அந்த ரேட்டில் வந்து வராது, நம்ம நினைவில் வச்சுக்கணும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்டு பிளம்பிங். எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பேசிக் ஒர்க்குமே செஞ்சு கொடுத்துருவாங்க. இது எதாவது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இபி கனெக்ஷன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த இபி கனெக்ஷன் வாங்கும் பொழுது அதனுடைய சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான பில்லு வந்து நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியல, இன்ஜினியர்ஸையோ அல்லது எலக்ட்ரீஷியனையோ மூவ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்லு என்ன வந்திருக்கோ அதனுடைய மதிப்பீடும் அவங்க வேலை செஞ்ச கூலிக்கும் உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க. இதில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸு இபி பாக்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸும் அந்த சர்வீஸ் ஒயரும் அதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது இந்த வேலைகள் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் முறையில் வந்து வராது. இப்போ அவுட்ரு ரொம்ப அவுட்ரு பிளம்பிங் ஒர்க்கு, அதாவது அவுட்ரு டாய்லெட்டு, காம்பவுண்டோடைய எலிவேஷன் லைட்டு, இந்த மாதிரி வேலைகள்லாம் வராது. உதாரணத்துக்கு நம்ம உள்ளேயே ஸ்டெப்ஸில் லைட்டு வைப்போம், அடிஷ்னலாக பாயிண்ட் கேட்போம். இந்த மாதிரில அடிஷ்னலாக பாயிண்ட் கேட்கறதுக்கு வந்து உங்களுடைய ரேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகிருக்காது. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கேட்பாங்க, இந்த வேலைகள்லாம் வராது. இது எப்படி வராது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ரூமை பொறுத்த வரைக்கும் டூ வே கனெக்ஷன் கேட்போம் அல்லது சிங்கிள் கனெக்ஷன் கேட்போம். இந்த சிங்கிள் கனெக்ஷன் கேட்கும் போது நார்மலாக ரேட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டூ வே கனெக்ஷன் போகும்போது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ரேட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு ஏசி பாயிண்ட்டு, ஒரு எல்இடி லைட்டுக்கும், ஒரு மினி லைட்டுக்கும், மினி லேம்ப் லைட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீட்டர் பாயிண்டோட முடிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேணும், எக்ஸாஸ் ஃபேனுக்கு பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே முன்கூட்டியே கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இடையில வந்து சற்று மாறுதல் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அவங்க ரேட்டை வந்து கொஞ்சம் வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் அனுசரித்து தான் போகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்தது கார்பெண்டர் வேலைகளில் வந்து நிலை செஞ்சு கொடுத்துருவாங்க, ஜன்னல் செஞ்சு கொடுத்துருவாங்க, முகப்பு நிலைக்குள்ள கதவுகளும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ரூம் நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடில் போடுவோம் அப்படின்னு வந்து கணக்கு பண்ணி தான் உங்கள்கிட்ட ரேட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரூம் நிலையும் செஞ்சு போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க சதுரடியில் கொண்டு வந்துடுவாங்க. அப்போது ரூம் நிலையும் வந்து ரூம் நிலையின் கதவுகள் வந்து நம்ம செய்யாமல் வந்து ரெடிமேடில் வாங்கி போட்டுறோம்னா அவங்க கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அப்போது ரூம் நிலையருடைய கதவுகள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குவாங்க. அந்த நிலையை சுற்றி வரக்கூடிய பார்டர் வேலைகளுக்கு தனியாக வாங்குவாங்க. இப்போ உள்ள வேலைகள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு, அதாவது வந்து கபோர்டு ஒர்க்கு, இதுக்கெல்லாம் வந்து தனியாக வாங்குவாங்க. இந்தந்த வேலைகள்லாம் வந்து மொத்த கான்ட்ராக்ட் வேலையில் வராது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெயிண்டிங் ஒர்க். பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உள்ளது தான், ஒரு கோட்டு சுண்ணாம்பு அடிச்சு தரேன், ரெண்டு கோட்டு பட்டி அடிச்சு தரேன், ஒரு கோட்டு ப்ரைமர் அடிச்சு தரேன், ரெண்டு கோட்டு வந்து கலர் அடிச்சு தரேன் அப்படிங்கிறது பேசியிருப்பாங்க. இதில் டிஃப்ரென்ஸ் கேட்டகரியில் நிறைய நடக்கும், அவங்களுடைய ரேட்டு ஒர்க்கோடு ஏற்றாப்புல தான் வரும். இதில் இன்னும் டெக்சர் பெயிண்டிங் சொல்லக்கூடியது, அதெல்லாம் வந்து சதுரடிக்கு கனெக்ட் பண்ணி போடுவாங்க. இப்போ உள்ளே வந்து இப்போ சீலிங்கில் எக்ஸ்ட்ரா கலர் வருது, இப்போ சீலிங்கில் வந்து ஒயிட்டு ப்ரைமர் இதோட நிப்பாட்டுவாங்க. நம்ம பால் சீலிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பால் சீலிங்கில் கலர் வேலைகள் செய்யக்கூடியதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அப்போது வந்து இந்த வேலைகள்லாம் வரும் வராது அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த முகப்பு எலிவேஷனில் வந்து டெக்சர் பெயிண்ட் வருது அப்படின்னாலும் அதுக்கும் தனியாக பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வாங்குவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அலங்கார வேலைகள் அப்படிங்கன்னு சொல்லக்கூடியது. இதில் அலங்கார வீட்டை அலங்காரப்படுத்தும் போதும் நம்ம டைல்ஸு, கிரானைட்டு இந்த இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி போடுவோம். டைல்ஸு ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸு, நாலுக்கு ரெண்டு டைல்ஸு, இதை பேஸ் பண்ணி தான் உங்ககிட்ட ரேட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை விட சைஸு வந்து கூடுதலாக போட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க சதுரடியில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி சொல்லாத பட்சத்துக்கு திடீர்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இது இந்த டைல்ஸோடைய விலை போக மீதமுள்ள டைல்ஸுக்கு இவ்வளவு அப்படின்னு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இது ஒரு முறை. அப்போ கிரானைட் போட போகிறீங்க அப்படின்னா அந்த டைல்ஸுக்கு உண்டான காசை வந்து கழிச்சிட்டு அது கிரானைட்டோடைய மதிப்பீடும் போடுவாங்க. இப்போது கிரானைட்டு ஒட்டும் பொழுது லேபருடைய காஸ்ட் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக ஒரு லேயிங்க்கு 25 ருபீஸ்லேருந்து 35 ருபீஸ் வரைக்கும் லேபருக்கு வந்து சதுரடிக்கு செலவாகுது. இதுவே டைல்ஸுங்கிற பட்சத்தில் 15 ரூபா ஆவரேஜாக செலவாகுது, 4x2 20 ரூபா வரைக்கும் செலவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா. அப்போது கிரானைட் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது டைல்ஸருடைய ரேட்டு வந்து 20 ரூபா சதுரடிக்கு அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, கிரானைட்டோடைய சதுரடி 30 ரூபா அப்படின்னா மொத்த ஏரியா வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படி இருக்குன்னா, டைல்ஸுனுடைய விலை வந்து 20,000 ரூபா லேபருக்கு செலவாகுது அப்படின்னா, கிரானைட்டோடைய விலை வந்து 30,000 ரூபா செலவாகுது அப்படின்னா, அந்த 10,000 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வாங்குவேன். இது ஒரு அப்ராக்ஸ் கணக்கு மட்டுமே. இப்போ அந்த கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் எஜ்ஜு பாலிஷ், ஆஃப் நோசிங் பாலிஷ், டபுள் நோசிங் பாலிஷ் அப்படின்னு நிறைய இருக்குது.
இப்போ எஜ் பாடிஸ் அப்படி சொல்லுது சிங்கிள் பீஸ் அப்படின்னா அது ஒரு ரேட்டு வாங்குவாங்க, ஒரு 60 ரூபாட்லேருந்து 80 ரூபா வரைக்கும் வாங்கினா. இந்த டபுள் எஜ் பாடிஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 100 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இதுவே ஆஃப் நோசிங் அதாவது கருவா வரையும் பார்த்தீங்கன்னா அது வந்து 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வாங்கலாம். டபுள் நோசிங்கிற போது 150 160 வாங்கலாம். இதுக்கு ஏன்பா இவ்வளோ வாங்குறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வச்சுருக்கக்கூடிய வீல் கட்டுற மிஷினில் அதனுடைய மிஷின் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிளேடு செட்டப் மட்டுமே அவங்களுக்கு அவ்வளவு செலவாகும், நிறைய வேஸ்டேஜுகள் வேலை நேரங்கள் கூடுதலாக வரும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் ரேட்டு அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட வாங்குறாங்க. இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கனாலே அப்படின்னாலே எதுவுமே டோட்டல் கான்ட்ராக்டில் அவங்க ரேட்டு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்டீரியர் வேலைகள் நம்ம நினச்சா செய்வோம், இல்லாட்டினா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையில் வந்திருப்போம். அப்போ புதுசாக செய்யும் பொழுது இது அதே கான்ட்ராக்டரை வந்து நீங்கள் வச்சு பேசும் பொழுது இந்தந்த வேலைகள்லாம் வரும் வராது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்சலிங் ஒர்க் பொதுவாக வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் விருப்பப்பட்டு போட்டு கொடுக்கலாம் அவங்க நட்பின் அடிப்படையில், சில பேர் வந்து கபோர்டு ஒர்க்கு வந்து நார்மலாக செங்கல்லையும் கடப்பாக்கள் பேஸ் பண்ணி அல்லது சிமெண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கட்டித்தரேன் அப்படிம்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, வாட்டர் ப்ரூஃப் கபோர்டு ஒர்க்கு, எனக்கு பிளைவுட் ஒர்க்கு அல்லது அலுமினியம் முறையில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்து வராது அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. இது ஒரு முறை நண்பர்களே. முகப்பு தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நார்மல் எலிவிஷனாக இருந்தால் அவங்க வாங்க மாட்டாங்க. இப்போ பிரம்மாண்டமான எலிவிஷன் இருக்குது, முகப்பு ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்ட போகிறோம், கிரானைட் ஓட்ட போகிறோம், ஒரு கோபுரம் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தந்த இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலே அவுட்ரு வேலைகள் வந்து செப்டிடேங்கு வந்து சதுரடியில் கொண்டு வர மாட்டாங்க, தண்ணி ரெட்டாக தான் போட்டு கொடுப்பாங்க. காம்பவுண்டு வேலைகளும் தண்ணி ரெட்டாக தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ கிரில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் எம்எஸ் வேலைகள் வந்து ஒரு கிலோவுக்கு இவ்வளோ அப்ராக்சிமேட்லி 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வருவாங்க. இதே வந்து அந்த இடத்துல அந்த எம்எஸ்க்கு ஒரு வேலைக்கு பதிலாக எஸ்எஸ் வேலைக்கு நம்ம இந்த சேஃப்டி கட் இது மாதிரிலாம் போடுறோம் பார்த்திங்களா, அந்த வேலைக்கு எஸ்எஸ் கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ ஒரு சதுரடிக்கு வந்து ஒரு 3 கிலோ அப்ராக்சிமேட்டாக செலவாகும். அப்போ அந்த 3 கிலோங்கிற போது என்ன 300 ரூபா வரும், பெயிண்ட் செலவு உட்பட ஒரு 400 ரூபா 450 ரூபா ரேட்டு வரும். இதே எஸ்எஸ் வேலைகள் பண்ணும்பொழுது 900 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் வரும், இன்னும் கூடுதலாகவும் போகும் அவங்களுடைய டிசைனை பொறுத்து. அப்போங்கிற போது அந்த டேட்டாவை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு எஸ்எஸ் வேலைகள் நம்ம போட போகிறோமா எம்எஸ் வேலைகள் போட போகிறோமா அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எம்எஸ் வேலைகள் வந்து பேச பொதுவாக டோட்டல் கான்ட்ராக்டில் பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எஸ்எஸ் வேலைகள் வந்து பண்ணித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு உண்டான ரேட் வந்து அனலைஸ் பண்ணி வாங்குவாங்க. இது ஒரு முறை நண்பர்களே. இன்னும் சில பேர் எப்படின்னா இப்போ எஸ்எஸ் வேலைகள்லேயே வந்து கிளாஸ் ஒர்க் வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வருது பிரம்மாண்டமாக வரப்போகுது அப்படின்னா அதுக்கேற்றாப்புலேயும் வந்து ரேட்டை கனெக்ட் பண்ணி வாங்குவாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா, இது என்னப்பா மண்டை ரொம்ப குழப்புதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். மேக்சிமம் இந்த இன்டீரியர் வேலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கபோர்டு ஒர்க்கு அதாவது பிளைவுட் மூலமாகவோ அல்லது அலுமினியம் மூலமாகவோ செய்யக்கூடிய பார்த்தீங்களா மாடர்ன் கிச்சன் கபோர்டு ஒர்க்கு வார்ட்ரோப்பு டிவி கேபினெட் இதை மட்டும் ஃபைனலாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டே எனக்கு இவ்வளோ தான் பேஸ்மெண்டோடைய ஹைட்டு, ரூஃபோட ஹைட்டு 10 அடி தான் 11 அடி தான், எனக்கு ரூஃபில் ஸ்ட்ரக்சரல் பீம் போடணும், லிண்டலில் பீம் வேண்டாம், கிராவலில் வந்து போட போகிறோம் பேஸ்மெண்ட் ஃபில்லப்புக்கு, இல்லை மாற்று வழியாக வேறு ஏதாவது போட போகிறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டே எல்லாமே ஏ டு இசட் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்கள்கிட்ட சதுரடி வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பேர்கிட்ட மட்டும் நீங்கள் வாங்க மாட்டியா, 1க்கு மேற்பட்ட பேரில் நீங்கள் வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது யார் கரெக்டான அளவு வந்து எஸ்டிமேட் வந்து கோர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வேலையை வந்து ஒப்படைங்க. இதுதான் வந்து கரெக்டான விஷயம். அப்படி ஒப்படைக்கும் பொழுது உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்கோம். இப்போ அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம நினைவில் கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நகராட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமோ அல்லது ஊராட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமோ இபி வேலைகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமோ எதுவுமே டோட்டல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி லேபர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் செலவே, ஏன்னா அங்குவோருடைய சதுரடிக்கு ஏற்றாப்புல ரேட்டு மாறும். நன்றி நண்பர்களே.